கொங்கு நாட்டின் சுதந்திரச் சுடர் தீரன் சின்னமலை. கொங்கு சீமையிலே குதித்தெழுந்த சிங்கமாய் அந்நியரின் அடிமைத்தனத்தை வெறுத்து வெள்ளையனை வெளியேற்றுவதே தம்முடைய ஒரே குறிக்கோளாக கொண்டு உயிரை துச்சமாக நினைத்து அல்லும் பகலும் அயராது உழைத்து தம்மை எதிர்த்து வந்த அந்நியரின் தலையை கொய்து தமிழ் மண்ணில் வீரத்தை நிலைநாட்டிய மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களின் பிறந்த நாள் இன்று. இன்றைய திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகிலுள்ள மேலப்பாளையம் என்ற சிற்றூரில் 1756 ஏப்ரல் 17 பிறந்தவர் தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்டார். இளம் வயதிலேயே மல்யுத்தம், வில், வாள், சிலம்பம் போன்ற பல்வேறு போர்ப்பயிற்சிகளை கற்றுத் தேர்ந்தவர். நாட்டுப்பற்றுடன் நாட்டு மக்களின் நலனிலும் அக்கறை கொண்டு பிழைக்க வந்தவர்கள் நம்மிடமே வரி கேட்பதா என வெகுண்டெழுந்தவர். அன்றைக்கு மைசூர் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த கொங்கு தேசத்திலிருந்து வரிப்பணம் வாங்கிச் சென்ற தண்டல்காரர்களை வழிமறித்து வரிப்பணத்தை பறித்து பாமர மக்களுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் இனிமேல் வரி வசூல் என்று இந்த பக்கம் தலை காட்டக்கூடாது என்ற தீரன் சின்னமலையின் வார்த்தை கூரான அம்பாக பாய பகந்து போன தண்டல்காரர்கள் இந்நிலையை போய் மன்னரிடம் சொன்னால் எங்கள் தலையை கொய்து விடுவாரே என்று மன்றாடி வேண்டி நின்றவர்களிடம் சிவன்மலை சென்னிமலைகளுக்கிடையே ஒரு சின்னமலை இருக்கிறான், அவனே பணத்தை பறித்து பாமர மக்களிடம் கொடுத்ததாகவும் இனிமேல் வரி வசூல் என்று இந்த பக்கம் வரக்கூடாது என்று உத்தரவிட்டதாகவும் போய் சொல் என்றாராம் மிடுக்காக. அந்த பெயரை நிலைத்து விட்டது இன்று வரைக்கும். இதனை கேள்விப்பட்ட மைசூர் அரசர் திப்பு சுல்தான் வெள்ளையர்களை எதிர்ப்பது மட்டுமல்லாமல் தமக்கே உத்தரவிட்டு அனுப்பும் சின்னமலையை சந்திக்க விரும்பினார். எண்ணங்கள் ஒன்றுபட்டால் ஏற்றமடையும் என்ற தைரியத்தின் உறைவிடமாய் அந்நியரை தாய் மண்ணிலிருந்து விரட்டுவதே தம்முடைய குறிக்கோளாக கொண்ட தீரன் சின்னமலையின் வீரமிக்க பேச்சும் நேர்மையான மிடுக்கும் திப்பு சுல்தானை வெகுவாக கவர தனது நண்பனாக பாவித்து வீரன் சின்னமலையை தமது படைத்தளபதியாக்கினார். ஒற்றுமையின் உறைவிடமாக திகழ்ந்த சின்னமலையின் புகழ் நாளுக்கு நாள் உயர அவரின் வீரமும் திறமையும் ஆங்கிலேயருக்கு அச்சத்தை ஏற்படுத்த அந்த மாபெரும் வீரனை அடியோடு வீழ்த்த திட்டமிட்ட வெள்ளையர்கள் 1801 காவிரி கரையிலும் அடுத்தடுத்து ஓடாநிலை அறச்சலூரிலும் போரிட்டு தோல்வியை தழுவி ஓடினார்கள். இதனால் கோபம் கொண்ட பிரித்தானிய அரசு சின்னமலையை போரின் மூலம் வெல்வது கடினம், சூழ்ச்சியால் கொல்வதுதான் தமக்கு நல்லது என்று அதற்கான சூழ்ச்சி வலையையும் விரிக்க ஆரம்பித்தது. சின்னமலையை கைது செய்ய கள்ளிக்கோட்டையிலிருந்து மாபெரும் பீரங்கி படையுடன் வந்து ஓடாநிலையை சுற்றி வளைத்தது. ஆனால் இவற்றை முன்கூட்டியே தமது நண்பர் மூலம் அறிந்து கொண்ட தீரன் சின்னமலை பழனிமலை தொடரில் உள்ள கருமலைக்கு சென்று விட்டார். இதை அறியாத ஆங்கிலேய அரசு ஓடாநிலை கோட்டையை பீரங்கியால் தகர்த்தெறிந்தது. பிறகுதான் தெரிந்தது சின்னமலை தப்பித்துச் சென்ற விஷயம். இதனால் கொதித்தெழுந்த வெள்ளைக்கார அரசு சூழ்ச்சியின் மூலம் தீரன் சின்னமலையை கைது செய்து சங்ககிரி கோட்டைக்கு கூட்டிச் சென்று அங்கு தங்களிடம் அடிபணிந்து விடும்படி சின்னமலையிடம் பேரம் பேசியது. பிழைக்க வந்த நீயே எனக்கு பிழைக்க வழி சொல்லித் தருகிறாயா என்று சீறிப்பாய்ந்த வீரன் சின்னமலையை போலி விசாரணை நடத்தி 1805 ஜூலை 31 சங்ககிரியில் தூக்கிலிட முடிவு செய்தது. மாவீரனை முத்தமிடப் போகிறோம் என்று தூக்கு கயிறும் விரைத்து நிற்க சங்ககிரி மலையை சத்தத்தால் ஆர்ப்பரிக்க சிறிதும் கலக்கம் கொள்ளாமல் மூச்சுக்காற்றை தாய்மண்ணிற்காக அர்ப்பணிக்கின்றோம் என்ற ஆனந்த புன்னகையில் தூக்கையும் உவகையுடன் ஏற்று வீரமரணமடைந்த மாவீரன் சின்னமலை அவர்களின் பிறந்த நாளான இன்று அவரின் வீரத்திற்கு வீர வணக்கமிட்டு போற்றி வணங்குகின்றது லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.